தமிழகத்தில் ஒருத்தன் நடக்கிறான், கலவரத்துக்குனே பிறந்தவன் ஹெச் ராஜா. எப்படியாவது தமிழ்நாட்டையும் இது போன்று ஒரு கலவரக்காடாக மாற்றி விட மாட்டோமா? அவன் பேசுற பேச்சிலாம் பாருங்க, கலவரத்துக்குனே பிறந்தவங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதில் இப்போது சொல்கிறார் ஹெச் ராஜா, பேட்டி கொடுக்குறாரு, வண்ணாரப்பேட்டையிலையும் எப்படி வேண்டுமானாலும் நடைபெறலாம். வெத்தலை போட்டு பேசுற மாதிரியே இருக்கும் அவன். வண்ணாரப்பேட்டையிலையும் எப்போது வேண்டுமானாலும் ஆயுதங்கள் வரலாம், துப்பாக்கி சூடு நடைபெறலாம், கலவரம் ஏற்படலாம், காவல்துறை அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அச்சுறுத்துகிறார். கலவரத்தை உண்டாக்குவதற்குரிய தூபம் போடுகிறான் ஹெச் ராஜா. உன் பூச்சாண்டில இங்க பலிக்காது. தமிழக முதல்வர் எடப்பாடி என்ஆர்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவது பற்றி அரசு பரிசீலனையில் உள்ளது. சொன்ன உடனே ஹெச் ராஜாவுக்கு தாங்கலை, எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த எரிச்சலை எப்படி அணைக்கணும்னு தெரியல. நாய்க்கு எரிச்சல் வந்தா என்ன செய்யும்? கையினாலேயா சொறியும், கம்பத்தில் போய் உறையும். என்ஆர்சிக்கு எதிராக, என்பிஆருக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் ஏற்றுமே என்று சொன்னால், தீர்மானம் ஏற்றும் என்று சொன்னால், தமிழக ஆட்சியை நாங்கள் டிஸ்மிஸ் செய்வோம் என்று சொல்கிறார்கள். ஹெச் ராஜா சொல்றான்னா பிஜேபியில் இருந்து அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது என்றுதான் அர்த்தம். தீர்மானம் ஏற்றியதால் உங்களுடைய ஆட்சி கலைந்து போகும் என்று சொன்னால் மீண்டும் உங்களை அரியணையில் ஏற்ற வேண்டியது இஸ்லாமிய சமுதாயத்தின் கடமை. குஜராத்திலே ஏற்பட்ட கலவரத்தை போன்று அதில் இந்துத்துவ வெறியர்கள், சங் பரிவார கும்பல் குஜராத்திலே எப்படி ஒரு இன அழிப்பை மேற்கொண்டார்களோ அப்படியான சதித்திட்டத்தோடு தான் டெல்லியிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அழித்துவிட வேண்டும் என்கிற ஒரு இன அழிப்பை தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். என்னுடைய குழந்தைகளுக்காக இனிப்பு மிட்டாய் வாங்குவதற்கு நான் வெளியே சென்றேன். என்னுடைய பெயரை கேட்டார்கள். நான் முஸ்லீம் என்பதை அறிந்து கொண்டதற்கு பிறகு இந்துத்துவ கும்பல் பல பேர்கள் ஒன்று சேர்ந்து என்னை அடித்தார்கள். என்னுடைய குழந்தைகளின் மனம் சிதறுண்டு போய்விடும். ஆகவே நான் அடி வாங்கிய அந்த காட்சியை என்னுடைய குழந்தைகளிடத்தில் நீங்கள் காட்டுகிறார்கள் என்று கெஞ்சுகிறார். இந்துத்துவ பயங்கரவாதிகள், சங் பரிவார கும்பலை சார்ந்தவர்கள், டெல்லியிலே வெறிப்பிடித்து அலையக்கூடிய இந்த மனித மிருகங்கள், காணுகின்ற நபர்களிடத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உன் பெயர் என்ன? இந்த பெயரை கேட்ட மாத்திரத்தில் இரும்பு ராடுகளை கொண்டும் பலமான ஆயுதங்களை கொண்டும் என்னை தாக்கினார்கள். இந்த சங் பரிவார கும்பல் பள்ளிவாசலை சேதப்படுத்தி அதன் மேலே காவிக்குடியை நட்டுகிறார்கள் என்றால் இவர்களுடைய காவி வெறி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தையும் தரைமட்டமாக்க வேண்டும் என்கிற வெறி எத்தகைய கோர தாண்டவம் ஆளுகிறது என்பதை பாருங்கள். இவன் பள்ளிவாசல் மேலே ஏறி காவிக்குடியை நட்டினது நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சின்னு வைங்க, இனிமே பள்ளிவாசல் இந்துக்களுக்கு உரியதுதான், அது முஸ்லிம்களுக்கு உரியது இல்லை. ஏன் மனாரவ காணன்றுவாங்க? அதன் மேலே முஸ்லிம்களினுடைய எந்த அடையாளமும் இல்லாமல் காவிக்குடி இருக்கின்ற காரணத்தினால் அந்த கோயில் யார் இடித்தார்களோ அந்த நன்மக்களுக்கு உரியது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் தீர்ப்பளிக்கும். நெற்றியிலே பொட்டு இருந்தால்தான் உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொல்லி உள்ளே அனுப்புகிறார்கள் என்றால் இவருடைய நோக்கம் புரிகின்றதா? உங்களது பேண்டை கலட்டுங்கள், உங்களது மறை உறுப்பை பார்த்தால்தான் நீங்கள் முஸ்லீமா இல்லையா, எங்களது ஆளா இல்லையா என்று எங்களால் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ்ன் பின்னணியில் இயங்கக்கூடிய நமது மதிப்புமிக்க தேசத்தை ஆளக்கூடிய காட்டுப்பிராட்டி பாஜக தான் காரணம். இதை பார்க்கக்கூடிய அந்த மாநிலத்தின் பாஜக மாநில தலைவர் கபில் மிஸ்ரா என்கிற கொடியவன் ட்விட்டர் போடுறான், அங்கே நாம போட்டியா இன்னொரு போராட்டத்தை நடத்தணும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கொண்டிருக்கிறார், இதோ நம்முடைய மோடிஜியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ட்ரம்ப் நம்முடைய நாட்டை விட்டு செல்வதற்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் மாத்திரம் இந்த பகுதியை விட்டு சென்று விட்டால் எந்த போலீசுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், காவல்துறையால் எங்களை கட்டுப்படுத்த முடியாது, போராட்டக்காரர்களை நாங்கள் அப்புறப்படுத்தியே தீர்வோம். யாரை வைத்துக் கொண்டு கலவரத்தை தூண்டக்கூடிய மனித உயிர்களை காவல் வாங்குவதை தூண்டக்கூடிய வகையிலான விஷம பேச்சுக்களை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கடமைப்பட்ட துணை ஆணையரை அருகில் வைத்துக் கொண்டே பேசுகிறான். ஆயுதங்களோடு செல்கிறார்கள்,
துப்பாக்கியால் எதிர்கொண்ட நபர்களை எல்லாம் சுடுகிறார்கள், சுட்டு தள்ளுகிறார்கள். இதுதான் போராட்டத்தின் கலவரத்திற்கு அடித்தளம். உள்துறை அமைச்சர் இவர்களெல்லாம் நினைத்திருப்பார்கள், ஆனால் ஒரு உத்தரவின் மூலமாக கலவரத்தை தூண்டக்கூடிய கும்பலை சிறையில் அடைத்திருக்க முடியும், 35 உயிர்களை காப்பாற்றிருக்க முடியும். பாஜக அதை செய்யாது. ஏன்? கலவரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். டெல்லி மாநில தேர்தலில் நாம் தோற்றுவிட்டோம், நமக்கு இந்த மக்கள் வாக்களிக்கவில்லை, வெற்றியை தரவில்லை, இவர்கள் செத்தால் என்ன, தொலைந்தால் என்ன என்று சொல்லி இந்த கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கலவரத்திற்கு காரணமான கபில் மிஸ்ராவை என்ன செய்தார்கள்? அவன் சொன்ன வன்மமான வார்த்தை காரணத்தினால் 35 உயிர்கள் பலியாக இருக்கிறதே, 150 நபர்கள் காயப்பட்டு உயிருக்கு பலர் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவனை சிறையில் அடைத்தார்களா? உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அந்த மொட்டை என்ன சொன்னார்? 20 உயிர்கள் அந்த மாநிலத்தில் பலியாக இருக்கிறது. அது குறித்து நியாய உணர்வோடு, மனித நேயத்தோடு கேள்வி எழுப்பினால், சாக வேண்டும் என்கிற உணர்வோடு போராட்ட களத்திற்கு வந்தால் செத்துத்தானே ஆக வேண்டும் என்று சொன்ன கூடியவன். அப்ப உங்களுக்கு தெளிவா, பிஜேபி என்பது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா? பயங்கரவாதிகளின் புகலிடம் பிஜேபி. மோடி அமித்ஷாவும் தெளிவா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து 2000 பேரை கொண்டீங்கன்னா அதுல ஒருத்தனுக்கு பிரதமர் பதவி, இன்னொருத்தனுக்கு உள்துறை பதவி, உள்துறை அமைச்சர். அதனால தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அலைகிறாங்க, நம்ம பிரதமர் ஆகிவிட மாட்டோமா, ஒரு 2000 முஸ்லீம்களை கொண்டு விட மாட்டோமா, வெறி பிடித்து அழைகிறார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட வெறி உணர்வை ஊட்டியது மோடியும் அமித்ஷாவும். இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில மோடி அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப கூட்டு வரா இந்தியாவை காட்டுறதுக்கு. இவங்கிட்ட காட்டுறதுக்கு என்ன இருக்கு? காட்டினா காந்தி கதர் சுத்தினார்ல, அதை கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்க. இதுதான் ட்ரம்ப் ஒரு கேள்வி கேட்டால் என்ன ஆகும், இந்த சுத்தின காந்தி இப்போ எங்கேன்னு கேட்பார். இல்லை அவர் செத்து மறுக்கையா, செத்து போயிட்டாரு, யார் கொலை பண்ணாங்க, இல்லை நாங்கள் எங்கால் தான் கொலை பண்ணாங்க சொல்ல முடியாது, ஏதோ இதற்கு தேவையில்லாமல் எங்கே கூட்டு வந்தோம் தெரியலேன்றான். காந்தியை பற்றி சொல்வதற்கு இவர்களுக்கு இடமில்லை, இந்திய நாட்டின் பாரம்பரியமான அடையாளங்களை பற்றி சொல்வதற்கு இவர்களுக்கு இடமில்லை. தாஜ்மஹாலை பற்றி, இன்ன பிற கட்டிட கலைகளை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னால் அதில் முஸ்லிம்களின் களம் கலைநயம் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை புறக்கணிப்பார்கள். அப்ப ட்ரம்ப் இவர்களுக்கு காட்டுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த சங் பரிவார கும்பல் மத்தியில் அமெரிக்க பிரதமர் என்றல்ல, எந்த நாட்டின் பிரதமர் வந்தாலும் இந்த சங் பரிவார கும்பலால் இந்திய நாட்டிலே அவர்களால் காட்ட முடிந்தது கலவரத்தை மட்டும்தான். ஐநா சொல்கிறது, அதன் பொதுச் செயலாளர் அறிக்கை விடுக்கிறார். டெல்லி கலவரத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இவங்க கவனிப்பு எப்படி தெரியுமா? குறுக்க யாராவது வந்தால் தள்ளுங்கப்பா, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் இடைஞ்சல் பண்ணுற தள்ளிப்போப்பா, அவன் குத்துறது தெரிய மாட்டேங்குது, அவன் ரத்தங்கைக்கு சாவுறது தெரிய மாட்டேங்குது, தள்ளிப்போன்றுவான். இதுதான் இவருடைய கவனிப்பு. எங்களது நோக்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். NPR தமிழகத்தில் அமுல்படுத்தப்படக்கூடாது என்பதுதான். NRC இந்தியாவில் எங்கும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான். அதுதான் எங்கள் நோக்கம். காயம் ஏற்படுத்தப்பட்ட 150 நபர்களிலே சுமார் 70 மேற்பட்ட நபர்கள், அவர்களுடைய உடல்களில் ஏற்பட்டிருக்கிற காயம் துப்பாக்கி குண்டுகளால் ஏற்பட்டிருக்கிற காயம். அதில் இன்னும் பல பேர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். குஜராத்திலே ஏற்பட்ட கலவரத்தை போன்று அதில் இந்துத்துவ வெறியர்கள், சங் பரிவார கும்பல் குஜராத்தில் எப்படி ஒரு இன அழிப்பை மேற்கொண்டார்களோ அப்படியான சதித்திட்டத்தோடு தான் டெல்லியிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அழித்துவிட வேண்டும் என்கிற ஒரு இன அழிப்பை தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோள் முஸ்லிம்களை அழிப்பதாகவும் முஸ்லிம்களை கருவறுப்பதாகவும் தான் இருந்தது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம், நீங்கள் பல புகைப்படங்களிலே பார்த்திருப்பீர்கள், ஒரு 50-60 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், முகமது சுபைர் என்பது அவரது பெயர். இதோ கீழே உள்ள புகைப்படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒரு நபரை 7-8 மேற்பட்ட குண்டர்கள், சங் பரிவார கும்பல்கள் அடித்து துவம்சம் செய்வார்கள். தற்போது அவர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்.
அவரிடம் பேட்டியளித்த நபர்கள் மத்தியிலே, அவரை பற்றி விசாரிக்க சென்ற நபர்களிடத்திலே, காவல்துறையிடத்திலே அவன் சொன்ன தகவல் என்ன தெரியுமா? டெல்லியிலே என்னுடைய குழந்தைகளுக்காக இனிப்பு மிட்டாய் வாங்குவதற்கு நான் வெளியே சென்றேன். என்னுடைய பெயரை கேட்டார்கள். நான் முஸ்லீம் என்பதை அறிந்து கொண்டதற்கு பிறகு இந்துத்துவ கும்பல் பல பேர்கள் ஒன்று சேர்ந்து என்னை அடித்தார்கள். என்னால் வேதனை தாங்க முடியவில்லை. நான் அடிபட்ட காட்சியை ஒரு சிலர் எங்களிடத்திலே காட்டுகிறார்கள், என்னாலேயே பார்க்க முடியவில்லை. அவர் இறுதியிலே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார், பல பேரிடத்தில் நான் அடி வாங்கிய அந்த காட்சியை தயவு செய்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டிவிடாதீர்கள், அவனால் தாங்க இயலாது, என்னுடைய குழந்தைகளின் மனம் சிதறுண்டு போய்விடும், ஆகவே நான் அடி வாங்கிய அந்த காட்சியை என்னுடைய குழந்தைகளிடத்தில் நீங்கள் காட்டிவிடாதீர்கள் என்று கெஞ்சுகிறார். அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பிற்கு அவர் உள்ளாகியிருக்கிறார் என்பதை பாருங்கள். சர்ஃபராஸ் என்கிற 30-35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் பிபிசி தமிழ் அவரிடத்தில் பேட்டி எடுக்கின்றது. இரத்த கரைகளோடு இந்துத்துவ கும்பல்களால் தாக்கப்பட்ட இரத்தம் சிந்த சிந்த அவர் பேட்டி அளிக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், அவளை சந்திப்பதற்காக என்னுடைய குடும்பத்தோடு நான் சென்றேன். செல்லுகின்ற வழியில்தான் இந்துத்துவ குண்டர்கள் கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கும்பல்களுக்கு மத்தியிலே நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மாட்டிக்கொண்டோம். என்னிடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய பெயர் என்ன? பாருங்கள், இந்துத்துவ பயங்கரவாதிகள் சங் பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் டெல்லியிலே வெறிப்பிடித்து அலையக்கூடிய இந்த மனித மிருகங்கள் காணுகின்ற நபர்களிடத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உன் பெயர் என்ன? அப்படி என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கருவறுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு இன அழிப்பு தான் டெல்லியிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சிறந்த ஆதாரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சர்ஃபராஸ் இடத்திலே கேட்கிறார்கள், உன்னுடைய பெயர் என்ன? அவர் தன்னுடைய பெயரை மறைத்து, இந்த கும்பலால் தனக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும், இறுதியாக ஒரு முறை என்னுடைய மனைவியை நான் பார்த்தாக வேண்டும், ஆகவே தன்னுடைய பெயரை அவர் மறைத்து வேறு பெயரை சொல்கிறார். ஆனால் இவருடைய தோற்றத்தை பார்த்த இந்துத்துவ கும்பல், இல்லை, நீ மறைக்கின்றாய், பொய் சொல்கின்றாய், உன்னுடைய உண்மையான பெயரை சொல், வேறு வழியின்றி ஒரு கட்டத்தில் தன்னுடைய பெயரை சர்ஃபராஸ் சொல்லுகிறார். இந்த பெயரை கேட்ட மாத்திரத்தில் இரும்பு ராடுகளை கொண்டும் பலமான ஆயுதங்களை கொண்டும் என்னை தாக்கினார்கள், தலையில் அடித்தார்கள், காலில் அடித்தார்கள், இதோ ரத்தம், முதலில் என்னை மருத்துவமனையில் சேருங்கள் என்று பிபிசி தமிழ் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளிக்கக்கூடிய காட்சியை சமூக வலைதளத்திலே பிபிசி தமிழினுடைய முகநூல் தளத்திலே நீங்கள் பார்க்க இயலும். எப்படிப்பட்ட வெறியாட்டத்தை ஆடியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதே கீழே உள்ள இந்த பேனரிலே மற்றொரு புகைப்படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மசூதியினுடைய மனாராவை துவம்சம் செய்யக்கூடிய ஷஹாத்ரா என்கிற பகுதியிலே முஸ்லிம்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஆலயம், ஒரு பள்ளிவாசல், அதன் மேல் எழுகிறார்கள், ஏறுகிறார்கள், அதன் மனாராவை உடைக்கிறார்கள், அதில் உள்ள பிறை சின்னத்தை அடித்து துவம்சம் செய்து காவி கொடியையும் ஹனுமான் கொடியையும் அங்கே நட்டுகிறார்கள், பள்ளிவாசலை சேதப்படுத்துகிறார்கள். இவர்கள் இந்த சங் பரிவார கும்பல் பள்ளிவாசலை சேதப்படுத்தி அதன் மேலே காவிக்குடியை நட்டுகிறார்கள் என்றால் இவர்களுடைய காவி வெறி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தையும் தரைமட்டமாக்க வேண்டும் என்கிற வெறி எத்தகைய கோர தாண்டவம் ஆளுகிறது என்பதை பாருங்கள். இவன் பள்ளிவாசல் மேலே ஏறி காவிக்குடியை நட்டினது நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சின்னு வைங்க, இனிமே பள்ளிவாசல் இந்துக்களுக்கு உரியதுதான், அது முஸ்லிம்களுக்கு உரியது இல்லை. ஏன் மனாரவை காணன்றுவாங்க, எவன் இடிச்சாண்டு பேசப்பட்டார்கள், பள்ளிவாசலிலே மனாரா இடிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அதன் மேலே முஸ்லிம்களினுடைய எந்த அடையாளமும் இல்லாமல் காவிக்குடி இருக்கின்ற காரணத்தினால் அந்த கோயில்
யார் இடித்தார்களோ அந்த நன்மக்களுக்கு உரியது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் தீர்ப்பளிக்கும். எப்படிப்பட்ட நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்! டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய போட்டோகிராஃபர் கலவர நாட்களிலே அதில் உள்ள கோர காட்சிகளை புகைப்படம் எடுப்பதற்காக வேண்டி செல்கிறார் புகைப்பட கலைஞர் அனிந்தியா சட்டோபாத்தியாய, அதுதான் அவருடைய பெயர். அவரை நான்கைந்து குண்டர்கள் சங் பரிவார கும்பல் எதிர்கொள்கிறார்கள். அவரை ஒரு இந்து என்று அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். கண்டுகொண்டதற்கு பிறகு அந்த நான்கைந்து கும்பல் சொல்கின்றது, இங்கே உங்களுக்கு என்ன வேலை? ஏன் இந்த எல்லாம் நீங்கள் புகைப்படம் எடுக்க வருகிறீர்கள்? நீங்கள் யார் என்று விசாரிக்கிறார்கள். நான் புகைப்பட கலைஞர், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய ஊழியர் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு, தோழரே உங்களுக்கு இங்கே என்ன வேலை? நீங்கள் செல்லுங்கள், மற்ற வேலைகளை நாங்கள் விரைவாக முடிக்க வேண்டி உள்ளது என்று சொல்லி அனுப்புகிறார். இல்லை, நான் இங்கு நடைபெறக்கூடிய காட்சிகளை புகைப்படம் எடுத்தாக வேண்டும், அதுதான் என்னுடைய வேலை என்று சொல்கின்ற பொழுது, அப்படியா களத்திற்கு உள்ளே செல்ல வேண்டுமா? நெற்றியிலே ஒரு திலகத்தை இடுகிறார்கள், பொட்டை இடுகிறார்கள், சிவப்பு கலர் கொண்ட திலகத்தை இட்டுவிட்டு இப்ப உள்ள போங்க, அப்போதுதான் எங்களது ஆட்கள் உங்களை அடையாளப்படுத்துவார்கள். நெற்றியிலே பொட்டு இருந்தால்தான் உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொல்லி உள்ளே அனுப்புகிறார்கள் என்றால் இவருடைய நோக்கம் புரிகின்றதா? பொட்டை வைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார். இவை யாவும் பொய்யான கற்பனையான செய்திகள் அல்ல. அனிந்தியா சட்டோபாத்தியாய பாதிக்கப்பட்ட அந்த இந்து புகைப்பட கலைஞர் அவரே சொல்லக்கூடிய தகவல். உள்ளே நுழைகிறார், இன்னொரு இந்துத்துவ கும்பல் எதிர்கொள்கிறது. நெற்றியில் உள்ள பொட்டை பார்க்கிறார்கள். அதை பார்த்ததற்கு பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் உண்மையிலேயே இந்துதானா? இல்லை, நான் உண்மையில் என்னுடைய பெயர் இது, நான் புகைப்பட கலைஞர், எல்லாவற்றையும் சொல்கிறார். அந்த கும்பல் அவர்களுடைய பதிலை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இறுதியில் அந்த கும்பல் இரண்டாவது கும்பல் சொன்ன தகவல் என்ன தெரியுமா? உங்களது பேண்டை கலட்டுங்கள், உங்களது மறை உறுப்பை பார்த்தால்தான் நீங்கள் முஸ்லீமா இல்லையா, எங்களது ஆளா இல்லையா என்று எங்களால் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். ஏனைய புகைப்பட கலைஞர்கள் எல்லாம் தடுத்து அந்த பகுதியில் இருந்து வெளியேறுவதற்கு மிகப்பெரிய சிரமத்தை எதிர்கொண்டோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம்களுடைய கடை தீ வைத்து எரிக்கப்படுகின்றது. சிஎன்என் தொலைக்காட்சி ஊடகத்தினுடைய செய்தியாளர்கள் சொல்கிறார்கள், வீடியோ பதிவுகளாக எங்களுக்கு கிடைக்கின்ற காட்சிகளை வீடியோ பதிவுகளாக எடுப்பதற்கு கலவரம் நடைபெற்ற பகுதிக்குள்ளே சென்றோம். எங்கு பார்த்தாலும் மோடியை வாழ்த்தக்கூடிய கோஷங்கள், எங்கு பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய கோஷங்கள். எதிர்படுகிறவர்கள் எல்லாம் கல்லை விட்டு எறிகிறார்கள், துப்பாக்கியால் சுடுகிறார்கள். இறுதியில் நாங்கள் இருந்த செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த வீடியோ பதிவாக்கிக் கொண்டிருந்த எங்கள் வாகனத்தை தாக்கினார்கள். இவ்வளவு கலவரம் நடைபெற்றிருக்கிறது. இத்தனை கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கக்கூடிய நமது மதிப்புமிக்க தேசத்தை ஆளக்கூடிய காட்டுமிராண்டி பாஜக தான் காரணம். 2 மாதத்திற்கும் மேலாக, 70 நாட்களுக்கும் மேலாக அமைதி வழியிலே டெல்லியில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியில ஷாஹின் பாக்ல பெண்கள் திரண்டு போராடுகிறார்களா இல்லையா? 70 நாட்கள் தாண்டி விட்டது, ஒரு கலவரம் நடைபெற்றதா? ஒரு வன்முறை சம்பவம் ஏற்பட்டதா? போராட்டக்காரர்களால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டதா? காவல்துறையை சார்ந்தவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டதா? வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதா? எதுவும் நடைபெறவில்லை. 70 நாளா நடக்குது. அதற்கு பிறகு ஜனநாயகவாதிகள் இன்னும் ஒரு சில நபர்கள், இஸ்லாமிய பெண்மணிகள் டெல்லியிலேயே ஷாஹின்பாக் பகுதி அல்லாம ஜாப்ராபாத் என்கிற ஒரு பகுதி, அங்கே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் நின்று போராடுகிறார்கள். இதை பார்க்கக்கூடிய அந்த மாநிலத்தின் பாஜக மாநில தலைவர் கபில் மிஸ்ரா என்கிற கொடியவன் ட்விட்டர் போடுறான், பாருங்கள்
The Porata Karali Kaval to the upper part of the Vendum. Our Hulukuri Vizika Patrick Kadumud in the Vita Hindu Chahoda Rale Ungalam and Indumur Porata Tarakin then Tukter Lang Animur Marangal, our Sanikilam, Yero Kudurahil Sanikilam, Yero Vilurde Jafra Metro Rail Electric Karua will into Porata. Namadanari Yerchukunde, Janana Marabukut Patti. Even Twitter la Sura Anginama Portia in Nur Porata Nartanu. Our look of Pakate Porana Vindum. Our look of Valapurate. Our in Erkinera, Yeder one day, Porana Vindum. Night Clame Mali Nangumariki, Anevarum in the Pahaviki Vandavangal in the Sully Alipurkran. Our the Alipa Yerchukunde. Bajaka in the two Kundaral and gave Rehrahil Kabil Misra Rehran Kaval to Recharne, Ainar Nabarhil and Nirkarahil Mali Latinudi and the Pahari Nudi Tune Ane and Nirkar Tune Ane a Pakatla way to Kunde Kabil Misra Pesra Nangu Prindu Hulingal America the Trump and the Wundrakar Idonamudi Modiji or the Pesikundrakar. Drumpu nampuri nanti untuk celwadar kahatta nanggal kahatu hundur kurom. Abar matram inda pahdi untuk sentri vital. Yendu polis itu nanggal katu pada matom. Kahat itu raya nanggal katu pada tak mudiade. Polat tarhani nanggal apura berziya teruom. Yari wai tu kundi. Kalawarati thunda kudiye. Manida wirgalai kahat wangu badi thunda kudi wahilane. Vesama pecikalai. Satam Mulangi Nalina Karami Pate, Tulayana Yari, Arihil Vaitu Kunde Pesagran Pesan the Edechiana Pesci and Nigel Elitra Tan Pesci and the Pelsin video Padiway, Twitter Hill, Marubudim Padivetam Sigran Sola Padia Tingal Kalame Chilgrar Hill Mindum and the Pahaki Chilgrar Hill Kalai Visigrar Hill I don't know the Chilgrar Hill Tupaki, Yazagund, and Abarhali Alam, Sudrahil, Sutalrahil, Yudan Porat in the Kalavaratir Kaditalam Kavalturi Talitala Tunayani, Arahami, the Tunayani, our Nathirndal in the Kalavarti Arakir Kamudium Manila Kavalturi, Matia Ulauturi Ulturi Amateur. You were alarm, Ninetir Parhaliana, where Uttaravin Mulamahe, Kalavarti, Tunda Kurie, Kumbale, Srail Aritir Kamudium Mupata in the Wirgali Kapa Kirkamudium Bajaka the Sijal Ye Kalavartin made the Nambiki Kundavarhil Delhi Mani La Terzilam Totavitom Namakin the Makal Wakali Kivile, Veti Taraville, you were Setta in the Tolita in the Sully. In the Kalavarthi, Titamati, and Pertir Kral. Another police, very Kapakan Muslim Gul Poradi Kundukra Pahil and EMB Poradre, on a Kangan the Valley. Nee in the Chattatrika, other of the Ilka could even till Porada Vetamandirundal. Where Pahili Tieru Sidi Janana, a Marapu good petty, Poradi Tole, on Yar Kelvia Kapara Tupaki Hulodum. ஏற்கனவே ஜனநாயக முறையில் அமைதி காத்து போராடுகிற மக்கள் மத்தியிலே கலவரத்தை உண்டாக்கும் கூட்டத்தையும் இவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் கலவரத்துக்கு காரணம் இந்த கலவரத்துக்கு காரணமான கபில் மிஸ்ராவை என்ன செய்தார்கள் அவன் சொன்ன வன்மமான வார்த்தை காரணத்தினால் 35 உயிர்கள் பலியாக இருக்கிறதே 150 நபர்கள் காயப்பட்டு உயிருக்கு பலர் போராடி கொண்டிருக்கிறார்களே அவனை சிறையில் அடைத்தார்களா வழக்கு கூட பதிவு செய்யலங்க வழக்கு கூட பதிவு செய்யல டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதர் சென்னை சார்ந்தவர் அவர் அவர்தான் ஒரு பொதுநல வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் கூறுறார் அவர் கேட்கிறார் சக நீதிபதிகள்ட்டையும் காவல் துறை சார்ந்தவர்களிடமும் கேட்கிறார் கபில் மிஸ்ராவுடைய பேச்சை கேட்டிங்களா கொதிக்கிறார் இப்படி பல உயிர்கள் பலியாக இவன் காரணமாகி விட்டானே இந்த கொடியவன் என்கிற உணர்வுலே கபில் மிஸ்ராவின் பேச்சை கேட்டீர்களான்னு சக நீதிபதிகள்ட்டையும் காவல்துறையிட்டையும் கேட்கிறாங்க
காவல்துறை சொல்லுது நாங்கள் இன்னும் கேட்கலை. அவர் சொல்கிறார், இன்னும் ஒரு வேடிக்கை, டெல்லியே அல்லோலகப்பட்டு கொண்டிருக்கிறது, துயர்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த கலவரத்திற்கு காரணமான பேச்சை நீங்கள் இன்னும் கேட்கவில்லையா? இந்த நீதிமன்றத்திலேயே அவருடைய பேச்சை ஒளிபரப்பு செய்யுங்கள் சொல்றாரு நீதிபதி. அவர் சென்னைக்காரரு, நம்மூரு. நீதிமன்றத்திலேயே கபில் மிஸ்ராவின் பேச்சு ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும். ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. சக நீதிபதிகள் பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு சொன்னார்கள். அந்த நீதிபதி முரளிதர் சொல்கிறார், இவர் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்ய மாட்டீர்களா? இவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு உங்களுக்கு யார் உத்தரவிட வேண்டும், யார் கட்டளையிட வேண்டும்? அல்லது இன்னும் எத்தனை உயிர் பலியானதற்கு பிறகு இவர் மீது நீங்கள் வழக்கு தொடுப்பீர்கள்? எப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாருங்க. யாருடைய உத்தரவுக்கு நீ காத்துக்கிட்டு இருக்க? காவல்துறை நீ யாருடைய உத்தரவுக்கு காக்க வேண்டும்? இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் வழக்கு பதிவு நடக்குது. வழக்கு பதிவு நடைபெற்றதற்கு பிறகு இதுக்கப்புறம் அந்த மனுஷனால் அங்கே இருக்க முடியுமா? தூக்கிட்டாங்க ஆளை. மத்திய அரசினுடைய எதேச்ச அதிகாரத்தை பாருங்கள். ஒரு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக, மனித உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக காட்டும் பிராண்டிகளுக்கு எதிராக குரல் எழுப்பினால் எங்களை எதிர்த்து குரல் எழுப்புவாயா? எங்களை சார்ந்தவர்களை கண்டிப்பாயா? போ, இடமாற்றம் சொல்லி பஞ்சாபுக்கு அனுப்பிட்டாங்க, ஹரியானாவுக்கு மாத்திட்டாங்க. இப்போ டெல்லியில் அவர் இல்லை, டெல்லியை விட்டு அவருடைய வேலையை பஞ்சாப் ஹரியானாவிற்கு இடமாற்றம் செய்து விட்டார்கள். எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை, பச்சை துரோகத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கலவரத்துக்கு காரணமே பிஜேபி தான். பிஜேபியினுடைய எம்பி அனுராக் தாக்கூர் அவர் என்ன சொன்னார், போராட்டக்காரர்கள் எல்லாம் துப்பாக்கியால் சுட்டு தள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த அனுராக் தாக்கூர் இன்னும் சுதந்திரமாக சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறாரே, அவர் மீது என்ன வழக்கு? அவர் எத்தனை நாள் சிறையில் அடைத்தீர்கள்? அனுராக் தாக்கூர் மாத்திரமல்ல, டெல்லியிலேயே தேர்தல் பிரச்சாரத்தின் போது பர்வேஷ் சர்மா என்கிற ஒரு கொடியவன், பிஜேபியினுடைய பிரபல்யமான முகம், டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றார், டெல்லியில் மாத்திரம் நாம் வெற்றி பெற்று விட்டால் ஒரு மசூதிகள் இருக்காது, அத்தனை மசூதிகளும் இடிக்கப்படும், ஷாஹின்பாக் முதல் கொண்டு எந்த போராட்டத்திலையும் போராட்ட களத்திலே மக்கள் இருக்க மாட்டார்கள், ஒரு மணி நேரம் போதும், அவர்களை எல்லாம் நாங்கள் விரட்டி அடித்து விடுவோம். வன்முறையை தெளிவாக தூண்டக்கூடிய விதத்தில் பேசக்கூடிய ஆட்கள். யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அந்த மொட்டை என்ன சொன்னார், 20 உயிர்கள் அந்த மாநிலத்தில் பலியாக இருக்கிறது, அது குறித்து நியாய உணர்வோடு மனித நேயத்தோடு கேள்வி எழுப்பினால், சாக வேண்டும் என்கிற உணர்வோடு போராட்ட களத்திற்கு வந்தால் செத்துத்தானே ஆக வேண்டும் என்று சொன்ன கொடியவன். இப்படிப்பட்ட குண்டர்கள் தான் பிஜேபியில் முதல்வர்களாக, அமைச்சர்களாக, பேச்சாளர்களாக அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு தெளிவா, பிஜேபி என்பது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா? பயங்கரவாதிகளின் புகலிடம் பிஜேபி, காட்டுமிராண்டித்தனத்தை செய்யக்கூடிய கும்பல்களின் கூடாரம் பிஜேபி. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருச்சு, மோடி அமித்ஷாவும் தெளிவாக ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து 2000 பேரை கொண்டீங்கன்னா அதில் ஒருத்தனுக்கு பிரதமர் பதவி, இன்னொருத்தனுக்கு உள்துறை பதவி, உள்துறை அமைச்சர். அதனால தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அலைகிறாங்க, நம்ம பிரதமர் ஆகிவிட மாட்டோமா, ஒரு 2000 முஸ்லீம்களை கொண்டு விட மாட்டோமா, வெறி பிடித்து அலைகிறார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட வெறி உணர்வை ஊட்டியது மோடியும் அமித்ஷாவும். இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில மோடி அமெரிக்காவிலிருந்து ட்ரம்பை கூட்டு வராங்க இந்தியாவை காட்டுறதுக்கு. இவங்கிட்ட காட்டுறதுக்கு என்ன இருக்கு? காட்டினா காந்தி கதறி சுத்தினார்ல, அதை கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்க. இதுதான் ட்ரம்ப் ஒரு கேள்வி கேட்டால் என்ன ஆகும், இந்த சுத்தில காந்தி இப்போ எங்கேன்னு கேட்பார். இல்லை அவர் செத்து மறுக்கையா, செத்து போயிட்டாரு, யார் கொலை பண்ணாங்க? இல்லை நாங்கள் எங்களுக்கு தான் கொலை பண்ணாங்க சொல்ல முடியாது, ஏதோ இதற்கு தேவையில்லாமல் எங்கே கூட்டு வந்தோம் தெரியலேன்றோம். காந்தியை பற்றி சொல்வதற்கு இவர்களுக்கு இடமில்லை, இந்திய நாட்டின் பாரம்பரியமான அடையாளங்களை பற்றி சொல்வதற்கு இவர்களுக்கு இடமில்லை.
தாஜ்மஹாலை பற்றி இன்னப்புற கட்டிட கலைகளை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னால் அதில் முஸ்லிம்களின் களம் கலைநயம் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை புறக்கணிப்பார்கள். அப்போ ட்ரம்ப்டை உலகத்து காட்டுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த சங் பரிவார கும்பல் மத்தியில அமெரிக்க பிரதமர் என்றல்ல, எந்த நாட்டின் பிரதமர் வந்தாலும் இந்த சங் பரிவார கும்பலால் இந்திய நாட்டிலே அவர்களால் காட்ட முடிந்தது கலவரத்தை மட்டும்தான். கலவரத்தை தான் காட்ட முடியும். அது ஒன்றுதான் இவர்களுக்கு இருக்கிறது. அதை தாண்டி இந்த நாட்டின் மீது, நாட்டின் இறையாண்மையின் மீது, சட்ட புத்தகத்தின் மீது எந்த மதிப்பு மரியாதையும் சங் பரிவார கும்பலுக்கு கிடையாது. இதுல மோடி கடந்த வாரம் மங்கி பாத்து அதை டிடி தமிழ் தமிழில் போடுறாங்க. அவருடைய மன் கி பாத் பேச்ச தமிழில் போடுறாங்க. கேட்டோம்னு இங்கே செத்தோம் நம்ம. எவ்வளோ அற்புதமான பேச்சுங்கிறீங்க. அஞ்சு நிமிஷம் பேச்சுங்க, பல மணி நேரம் பேசுகிறாரு. அஞ்சு நிமிஷம் கேட்டதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நம்முடைய தேசம், ஹே நம்முடைய இந்தியா, பறவைகளெல்லாம், பல நாட்டு பறவைகள்லாம் இந்தியாவிற்கு அடைக்கலம் தேடி வருகிறது. அந்த பறவைகளுக்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும், பறவைகளுக்கு நாம் வாழ்வளிக்க வேண்டும். எறும்பு உள்ளிட்ட பல பல்லுயிர்கள், பல சிற்றுயிர்கள் இந்தியாவை தேடி அடைக்கலமாக வந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு காலங்களிலே வருகிறது. அந்த உயிர்களுக்கும் மதிப்பளித்த மக்கள் நாங்கள் அப்படிங்கிறோம். மனுஷன் உயிர் வாழ முடியல டெல்லியில், குஜராத்தில், ஏனைய மாநிலங்களில். மாநிலத்தின் முதல்வருக்கே அச்சுறுத்தல், டெல்லி கெஜ்ரிவாலுக்கே அச்சுறுத்தல். இப்படிப்பட்ட இவர்கள் மனித குலத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா கும்பல் சொல்கிறது, நாம் பறவை இனத்தை காப்பாற்றுவோம், எறும்புகளை காப்பாற்றுவோம், பல்லுயிர்களை நேசிப்போம். எவ்வளவு முரணான பேச்சு என்று பாருங்கள். இதில் ஊடகங்கள் அவரிடத்தில் நாங்கள் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை திட்டமிட்டு நடத்தியவர்கள் யார், இந்த கலவரத்திற்கு வித்திட்டவர்கள் யார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்ற பொழுது பிஜேபியினுடைய அமைச்சர்கள், பிஜேபியினுடைய முதல்வர்கள் இவர்கள்தான் இந்த வன்முறைக்கும் கலவரத்திற்கும் காரணம் என்று தெளிவாக தெரிந்துவிட்டதற்கு பிறகும் பத்திரிகையில் செய்தி போடுகிறார்கள். சிஐஏ ஆதரவாளர்களுக்கும் சிஐஏ எதிர்ப்பாளர்களுக்கும் மோதல். என்ன மோதல்? சிஐஏ ஆதரவாளர்களுக்கும் சிஐஏ எதிர்ப்பாளர்களுக்கும் மோதல். என்ன மோதல்? இந்த மோதலை உண்டாக்கியது யார்? இந்த கலவரத்தை உண்டாக்கி கலவரத்தின் மூலம் பல உயிர்களை பலியாக்கியது யார்? பிஜேபி தான் கலவரத்தை உண்டு பண்ணியது என்று சொல்வதற்கு ஊடகத்திற்கு தைரியம் வந்ததா? கபில் மிஸ்ரா தான் கலவரத்திற்கு காரணம் திட்டமிட்டு சொல்லக்கூடிய, உறுதியிட்டு சொல்லக்கூடிய தைரியம் ஊடகங்களுக்கு வந்ததா? இதுவே ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தேசத்தையும் கலவரக்காரனாக மாற்றியிருப்பார்கள். ஆனால் கலவரத்திற்கு காரணம் பிஜேபி என்கிற காரணத்தினால் மோதல், சண்டை, ரெண்டு குழுவுக்கு மத்தியில் பிரச்சனை. எப்படி இவர்கள் செய்தி வெளியிடுகிறார்கள் பாருங்கள். இதில் ஐநா வேற, டெல்லியை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் வேலை அது ஒன்று தான், உன்னிப்பாக கவனித்து, நல்ல கவனி ராஜா, உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இவங்க எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியாத, அஸ்ஸாமில் எத்தனை மக்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அதில் என்ன பண்ண நீ உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. குஜராத்தில் பல மக்கள் கொல்லப்பட்டார்கள், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே மாட்டிறைச்சியின் பெயரால் கொல்லப்பட்டார்கள், அகதிகளாக மாற்றப்பட்டார்கள். அப்போதெல்லாம் எந்த கருத்தையும் தெரிவிக்காத, அதற்கு எதிராக எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத ஐநா சொல்கிறது. அதன் பொதுச் செயலாளர் அறிக்கை விடுக்கிறார், டெல்லி கலவரத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இவங்க கவனிப்பு எப்படி தெரியுமா? குறுக்க யாராவது வந்தால் தள்ளுங்கப்பா, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிற இடைஞ்சல் பண்ணுற தள்ளிப்போப்பா, அவன் குத்துறது தெரிய மாட்டேங்குது, அவன் ரத்தங்கைக்கு சாவுறது தெரிய மாட்டேங்குது, தள்ளிப்போன்றுவான். இதுதான் இவருடைய கவனிப்பு. தமிழகத்தில் ஒருத்தன் நடக்கிறான், கலவரத்துக்குனே பிறந்தவன், ஹெச் ராஜா. அவன் அப்படி முக்கி முக்கி பார்க்குறான், எப்படியாவது தமிழ்நாட்டையும் இது போன்று ஒரு கலவரக்காடாக மாற்றிவிட மாட்டோமா? அவன் பேசுகிற பேச்சையெல்லாம் பாருங்க, கலவரத்துக்குனே பிறந்தவங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அவன் சொல்கிற சொல்லு எல்லாமே கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாகத்தான் இருக்கும். அதில் இப்போது சொல்கிறார் ஹெச் ராஜா, பேட்டி கொடுக்குறாரு, வண்ணாரப்பேட்டையிலையும் எப்படி வேண்டுமானாலும் நடைபெறலாம். வெத்தலை போட்டு பேசுகிற மாதிரியே இருக்கும் அவன். வண்ணாரப்பேட்டையிலையும் எப்போது வேண்டுமானாலும் ஆயுதங்கள் வரலாம், துப்பாக்கி சூடு நடைபெறலாம், கலவரம் ஏற்படலாம், காவல்துறை அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அச்சுறுத்துகிறார். கலவரத்தை உண்டாக்குவதற்குரிய தூபம் போடுகிறான் ஹெச் ராஜா.
உன் பூச்சாண்டில அங்க பலிக்க, நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் சரி தமிழகத்தை கலவர பூமியாக உன்னால் மாற்ற முடியாது. எப்படியேனும் எங்களை வன்முறையின்பால் திருப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஒரு காலத்திலையும் எங்களை வன்முறையின்பால் உங்களால் திருப்பிவிட முடியாது. எங்களது மார்க்கம் எங்களுக்கு வன்முறையை போதிக்கவில்லை. முஸ்லிம்கள் நாங்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஜனநாயகவாதிகளாகிய நாங்கள் எங்களது இலக்கில் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களது நோக்கம் என்ன என்பதை மிக மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களது நோக்கம் சங் பரிவார கும்பலை அழிப்பது அல்ல. எங்களது நோக்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். என்பிஆர் தமிழகத்தில் அமுல்படுத்தப்படக்கூடாது என்பதுதான். என்ஆர்சி இந்தியாவில் எங்கும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான். அதுதான் எங்கள் நோக்கம். அதனால தான் அமைதி வழியில் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எத்தகைய இளைஞர்களை தள்ளினாலும் தேடியடி நடத்தினாலும் பல உயிர்களை கொன்று குவித்து அதன் பிணத்தை எங்களுக்கு கண்ணுக்கு முன்பாக காட்டினாலும் அந்த பிணத்தின் வரிசைகளிலே எங்களது தாயோ தந்தையோ பிள்ளையோ எவர் இருந்தாலும் ஜனநாயக வழியிலே உங்களை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை அல்லது இந்த சட்டத்தை அகற்றும் வரை எங்கள் போராட்ட களத்திலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டோம். எங்க இலக்கு அதுதான். சங் பரிவார கும்பல் அழிக்கிறது எங்க இலக்கு இல்லை. சங் பரிவார கும்பலை அழிப்பதுதான் எங்கள் இலக்கு என்றால் ஒட்டுமொத்த கும்பலையும் அழிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நாள் போதும். அதுதான் எங்கள் நோக்கம் என்றால் எச் ராஜா நீ இன்று இரவு தூங்கலாம், நாளை காலை உன்னால் தமிழகத்தில் நடமாட முடியாது. எங்க நோக்கம் அது இல்லை. எங்க மார்க்க எங்களை அப்படி வளர்க்கவில்லை. சட்டத்திற்கு பயந்து நாங்கள் சொல்லலை. இந்த நாட்டின் இறையாண்மையின் மீது மதிப்பு வைத்து நாங்கள் சொல்கிறோம். எங்கள் மார்க்கம் எங்களுக்கு இதை போதிக்கிறது என்கிற அடிப்படையில் சொல்கிறோம். எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணணும். பிணந்தின்னி கழுத, பிணந்தின்னி நாய், என்ன எப்படிப்பட்ட நீங்க பாருங்க. டெல்லியில கூட பாருங்க, கலவரத்தை உண்டாக்குனாங்க. இந்துத்துவ கும்பலை தவிர்த்து இந்து மக்கள், சாமானிய இந்து மக்கள், தலித்து மக்கள், சீக்கிய மக்கள் ஒவ்வொரு தெருவோரங்களிலேயும் தங்களுடைய கரங்களை கோர்த்து கொண்டு முஸ்லிம்களினுடைய வீடு, முஸ்லிம்களின் உயிர் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நள்ளிரவிலையும் தூங்காமல் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சீக்கியர்கள், தலித்து மக்கள் தங்களுடைய மத வழிபாட்டு தளத்திலே முஸ்லிம்களை தங்க வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் இதுதான் நிலை. இங்கு நீங்கள் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் பாஜக ஆர்எஸ்எஸ் குண்டர்களை தவிர ஒட்டுமொத்த இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களை அப்புறப்படுத்துவோம். இதுல எச் ராஜா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம். என்ன தெரியுமா, தமிழக முதல்வர் எடப்பாடி ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஒன்னு, என்பிஆர்ல 7 கேள்விகள், அது தேவையற்ற கேள்வி, இந்த கேள்வியை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நேற்று செய்தியாளர்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களை சந்தித்து பேட்டி எடுக்கிறாங்க. என்ஆர்சிக்கு எதிராக பீகாரில் தீர்மானம் வந்துவிட்டது, தமிழ்நாட்டிலும் அது போன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவீர்களா அப்படின்னு கேள்வி. இதுநாள் வரையிலையும் அவர்கள் சொல்லி வந்த தகவல் என்ன, இதுநாள் வரையிலையும் அதிமுகவின் பாஷை என்ன, தமிழக முதல்வரின் பாஷை என்ன? ஆனால் இப்போது முஸ்லிம்கள், தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் ஜனநாயக வழியில் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதின் விளைவு அதிமுக அரசை அவர்களுடைய மௌனத்தை கலைக்க செய்தது. அதில் நேற்று சொல்லியிருக்கிறார், என்ஆர்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவது பற்றி அரசு பரிசீலனையில் உள்ளது, அரசு பரிசீலனை செய்யும் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ் அக்பர். இது ஒருபடி தான் கீழே இறங்கி வரார், இன்னும் முழுசா வரல. முழுசா உன்னை கரைக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஓயாது. அல்லாஹ் அக்பர். சொன்ன உடனே எச்சி ராஜாவுக்கு தாங்கல, எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த எரிச்சலை எப்படி அணைக்கணும்னு தெரியல. நாய்க்கு எரிச்சல் வந்தா என்ன செய்யும், கையினாலேயா சொறியும், கம்பத்துல போய் உறையும். அது மாதிரி மீடியாவுக்கு வந்துட்டான். எரிச்சல் கிளம்புன உடனே மீடியாவுக்கு வந்து தமிழ் அரசுக்கு எச்சரிக்கையா, என்ன எச்சரிக்கை, என்ஆர்சிக்கு எதிராக
NPR எதிராக தமிழக அரசு சட்டம் ஏற்றும் என்று சொன்னால், தீர்மானம் ஏற்றும் என்று சொன்னால் தமிழக ஆட்சியை நாங்கள் டிஸ்மிஸ் செய்வோம் என்று சொல்கிறார்கள். இந்த கணத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாக அதிமுகவிற்கு நாம் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டி உள்ளது. அதிமுக தற்போதைய சூழ்நிலையில் நம்முடைய எதிரிதான். இதே நிலையில் இவர்கள் தொடர்ந்தால் எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தை கூட பெற முடியாத அளவிற்கு அதிமுக என்கிற கட்சி இருந்த சுவடே இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் உழைப்பார்கள். அப்படிப்பட்ட எதிர்நிலையில் தான் இவர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்போது இவர்கள் மனம் மாறி NPR-க்கு எதிரான, NRC-க்கு எதிரான, CAO-க்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றினால் அதனால் இவர்களுடைய ஆட்சி கலைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹெச் ராஜா சொல்றான்னா BJP-யில் இருந்து அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது என்றுதான் அர்த்தம். அதிமுகவிற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இந்த சமுதாயத்தின் கோரிக்கையை ஏற்று, ஜனநாயக வழியில் போராடுகிற மக்களின் கோரிக்கையை ஏற்று, நியாய உணர்வோடு சட்டமன்றத்தில் இந்த மூன்றுக்கும் எதிரான தீர்மானத்தை நீங்கள் இயற்றினால் அதன் மூலம் உங்கள் ஆட்சி கலைந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீர்மானம் இயற்றியதால் உங்களுடைய ஆட்சி கலைந்து போகும் என்று சொன்னால் மீண்டும் உங்களை அரியணையில் ஏற்ற வேண்டியது இஸ்லாமிய சமுதாயத்தின் கடமை. ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த கலவரம் இது ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா முழுக்க முழுக்க இதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். உச்ச நீதிமன்றம் சொல்கிறது, நீங்க ஏன் காவல்துறைக்கு தக்க நேரத்தில் வழிகாட்டுதலை, அறிவுரைகளை, உத்தரவுகளை பிறப்பிக்கவில்லை என்று உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது. அதனால உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், கபில் மிஸ்ரா சிறையில் அடைக்கப்பட வேண்டும், எந்தெந்த மக்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் வீடுகள், அவருடைய சொத்துக்கள், அவருடைய கடைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் உரிய நிவாரணம் மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இவர்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது, பதவி பிரமாணம் அவர்களிடத்தில் இருக்கின்றது, படை ஆட்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். அந்த அதிகார திமிரிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் பதவி அனைத்தும் உங்களிடத்தில் இருக்கலாம், ஆனால் படைத்த இறைவனின் உதவி எங்களிடத்தில் இருக்கிறது. இறைவன் வாக்குறுதி அளித்திருக்கிறான், இறைவனின் உதவி மிக அருகாமையில் உள்ளது, அந்த இறைவாக்கு ஒருபோதும் பொய்யாகாது என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.